ஆரம்பிக்கலாங்களா? நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன். ஹசீம் வந்து விக்ரம நிறைய இடத்துல பாராட்டிருக்காரு. என்னடா கெத்து கேட்டீங்க எல்லாரும். விக்ரம் ஒரு அடி கூட செஞ்சது கிடையாது. அவர் பேசினது நல்லா இருக்கலாம் சொல்லி இருக்காரு விக்ரம். அசீம் நிறைய வாட்டி பாராட்டிருக்காப்ல. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு என் மைண்ட் மைண்ட் கெட்டலன்னு நினைக்கிறேன். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். கம் ஆன் ஸ்ட்ரைட் அப் போங்க மேல. கம் ஆன் சிவன். டேய் நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன். உசுரை எடுக்க சொல்ல. முள்ள சுரண்டுக. வெற்றி 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 வெற்றி. காக்கு ஜெயிச்சதா? வாழ்த்துக்கள் விக்ரம். நன்றி பாஸ். இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா விக்ரமன். இந்த ஹேண்ட் கஃபை ஷிமினுடன் சேர்த்து கையில் மாட்டிக்கொள்ள வேண்டும். வெச்சாம் பாரு ஆப் எனக்கு. ரெஸ்ட் ரூம் பயன்படுத்தும் பொழுது கூட சும்மா செய்யல. வேகமா வாங்க விக்ரம். இவ்வளவு ஸ்லோவா என் வாழ்க்கையில நான் நடந்ததே இல்ல விக்ரம். நான் பாதி நீ பாதி கண்ணே. அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு லிப் மட்டும் குடுக்குற. போறா போய் நிக்கிற பார்வேஷ் நாய. உங்களுக்கு மாட்ட வேண்டியது நல்ல வேலை. நான் பிழைத்துக் கொண்டேன். நீங்க விளையாடுற கேமுக்கு பேரு பொய்யா நடிக்கிறது. ரச்சிதா. நீங்க நிச்சயம் டாப் ஃபைவ்ல இல்ல. மணி நீ மூணுல ஒரு வார்த்தை வேற யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா இது பெரியதா இருக்கும். மஜா தைரியம் இருந்தா செய்யறா பாக்கலாம். பேர்ல கிரின்ஜ் பண்றீங்க. உங்களுக்கு வர ஓட்டு ஃபுல்லா முன்னாடி இருக்கிற கேம் வச்சு மட்டும்தான். விபாஸ் இதை நான் ரச்சிதா கொடுக்குறேன். உங்க மைண்ட் ஃபுல்லா போட்டியில போட்டியில எவ்வளவு பணம் இருக்கும் தான். என்ன தெரியிருக்கான் பேல போன தமிழும் தெரிய முடியும் எனவும் தெரிய முடியும் பேல போனதுக்கு. பொட்டியில எவ்வளவு பணம் இருக்கும் தான். இந்த வார நாமினேஷன் முடிவுகள். ரச்சிதாவை தவிர அனைவரும் நாமினேட் செய்யப்படுறீங்க. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதுக்காடா கயத்துல கயிறு கட்டி இது என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏண்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. கேப்டன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நாமினேஷன் கவலை பார்த்தா நாமினேஷன் ஃபீஸ் சொல்லி நான் இங்க மனசு வருத்தத்தில் இருக்க. உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கிட்ட எந்திரிச்சு அடிக்க போறேன் தப்பு தப்புன்னு. நான் ரீசன் சொல்லவா? உன்னதான் கேக்குறேன். சொல்லவா வேணாமா? ஆணியே புடுங்க வேணாம். மியூசிக் இப்ப எனக்கு சொல்றாங்களா தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது. எப்பயாச்சும் டைம் ட்ரிகர் ஆக்க தான் செய்வாங்க. ஒரு டைம் நம்ம டென்ஷன் ஆக தான் செய்வோம். அதானே உலக வழக்கம். விக்ரமன் சிவன் கை விலங்க கழட்டலாம். முடிஞ்சதா? அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் முடிஞ்சதா? விக்ரமனுக்கு புரியுது உங்களுக்கு புரியல. எவ்வளோ நாளைக்கு இப்படி உட்கார போற நீ சொல்லு. சொல்லவா நான் என்ன ரீசன் எதுக்காக அதை கொடுத்தேன்னு சொல்லவா? ஐயோ சாமி வேற. டேய் கூட்டு போங்கடா கோபத்துல போட்டு போற. இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல சூப்பர் பை பை.
எல்லாரும் ஃப்ரீஸ். சத்தான்ற மணி, ரெண்டு காலையும் விரிச்சு அந்த யோகாசன போஸ்ட்ல நிக்கிறார். புஜ்ஜி அப்பே பப்ளு ரிலீஸ். நீ அடாளுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அப்ப எடுக்கு ரிலீஸ். விக்ரம் ஃப்ரீஸ். இல்ல ஏளே இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பைலுளா. சிவன் ஃப்ரீஸ். ஐயோ ஆ சண்ட, அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? விக்ரம் ரிலீஸ். மைக் எடுத்துட்டு வந்து சிவன் மேல மாட்டுங்க. சின்ன விஷயம், சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. அரே பிரம்மா, ஜன்ம கர்ம வித்யா சாந்தி பாருங்க மேல ஜோதி. டேய் அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ ஐயோ பாருங்க பிக் பாஸ். மைனா ரிலீஸ். மைனா மண்டையில துணி துவைக்கிறான் மணி. அசீம் மும்சே ரெண்டே உடம்பு சரியில்லன்னு டிரஸ் எடுத்தேன். கக்கூஸ் அவ்வளவு கம கமன்னு இருக்கா, அதுக்கெல்லாம் காரணம் நாங்கதான். உங்க ஆசைப்படியே நான் 10th இதுல போய் நிக்கிறேன். மக்கள் பாக்குறாங்க, மக்களுக்கு தெரியும். பிக் பாஸ் 20 இயர்ஸ் கழிச்சு வருவோம். பிக் பாஸ் வெல்கம். மைனாவுக்கு மிகவும் பிடித்த உணவு பிரியாணி. மைனா இந்த பிக் பாஸ் வீட்டில் 2 முறை தலைவராக இருந்திருக்கிறார். 3 முறை பதில் சரிதான், ஆனா இந்த கேள்விக்கு மதிப்பெண் கிடையாது. பிரியாணிக்கு நோ சொன்னடா. அடி பாவி, நான் பாஸ் ஆதரனா சாப்பிடுவேன். சண்டை போடுறது தான் போறீங்க, முகத்தை பார்த்து போடுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.